திரு ஸ்ரீராம், உங்கள்கிட்ட இருந்து இந்த அமர்வு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மோதல் போக்கு நம்மளே நிறைய விவாதிச்சிருக்கிறோம். அகைன் மீண்டும் விவாதிக்க வேண்டிய இடம் எங்கே வருது அப்படின்னா, முரசொல்லியில் அதை எழுதுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த கவர்னர் ஜெனரல் மாதிரி உங்களை நினச்சிக்காதீங்க என்று சொல்கின்ற பொழுது, அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் வழியாக பாடம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று முரசொலி எழுதிய பிறகு ஆளுநர் கேரளாவில் சொல்கிறாரு, அரசின் மசோதாவில் ஆளுநர் கையெழுத்திட மறுப்பதற்கு காரணம் இருக்கும், ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த தொடர்ந்து இந்த சண்டைகள் நீடித்து கொண்டே இருப்பதுக்கு காரணம் என்ன? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி வைத்திருக்கக்கூடிய முரசொலி வாதத்தை எடுத்துக்கொள்வதா, அல்லது ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என்று ஆளுநரின் வாதத்தை எடுத்துக்கொள்வதா, உங்களுடைய பார்வை? வணக்கம். நிச்சயமாக கவர்னர் வந்து ரப்பர் ஸ்டாம்பாக எப்பவும் இருந்ததும் இல்லை, இருப்பதும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஆளுநருக்கு என்று நிச்சயமாக அவருக்கு என்ற பவர்ஸ் நிச்சயமா இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. டியூ ரெஸ்பெக்ட், முரசொலி பத்திரிகை என்பது ஒரு கட்சியின் பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து அதற்கான ஒரு உள்நோக்கம் இருக்கும், அவங்க அதை எப்படி வேணா அதை வந்து பேச முடியும். கவர்னர் வேணும்னு பேச முடியும், அவங்களுக்கு தேவைப்பட்ட கவர்னர் இருந்தா கவர்னர் வேணாம் என்று பேச முடியும். அதை நான் வந்து ஒரு யாட்சிக்கா எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக கவர்னருக்குன்ற ஒரு ரோல் இருக்கு. நீங்க சொன்ன உச்ச நீதிமன்றம் சொன்ன அதே உச்ச நீதிமன்றம் தான் கேரளால யூஜிசி படி, யூஜிசி கிராண்ட் கமிஷன் படி வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு வைஸ் சான்சலர்ஸும் அந்த யூஜிசி கமிஷன் படி அந்த ஒரு வைஸ் சான்சலரும் நியமிக்கப்படவில்லை. அதனால ஆளுநர் வந்து அவங்க எல்லாரும் ரிசைன் பண்ண சொல்றாரு. உச்ச நீதிமன்றத்தை நமக்கு வேணுங்கிற போது நம்ம அதை சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திற்கு எதிர்த்து நடந்தால் அதை சுட்டி காட்டும் போது அதை நம்ம திருத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து ஆளுநரை குறை சொல்றோம். நிச்சயமாக ஆளுநர் வந்து தன்னுடைய கடமைகளை செய்கிறார். அந்த ஆளுநர் அவர்கள் இந்த லோகாயுக்தா போன்ற விஷயத்தை வந்து வீக்கப்படுத்த நினைக்கும் போது, நீக்கப்படுத்த நினைக்கும் போது ஒரு ஆளுநர் தான் அதில் உள்ள வரணும். ஆளுநர் வந்து ஒரு கைட் பண்றார். ஆஸ் மச் அஸ் மினிஸ்டர்ஸ் அட் த பிளஷர் ஆஃப் த கவர்னர் அட் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்ற நாம, கவர்னரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். அப்ப வந்து நீ ரப்பர் ஸ்டாம்ப் தான், உனக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்வது வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த காலகட்டத்துக்கு. சென்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் கரெக்டாக தான் அவருடைய வேலையை செய்கிறார், அவர் பேசவும் கரெக்டாக தான் பேசுகிறார். இப்போ கேள்வி என்னன்னா சார், அந்த இஷ்யூஸ் எல்லாம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, ஒரு 20 மசோதாக்கள் பெண்டிங்ல இருக்குது ஆளுநர்கிட்ட என்று திமுக விமர்சிக்கிறது, குற்றம் சாட்டுகிறது. இப்போ ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்பா கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதன் மீது ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிற இடம். இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் அந்த கேள்வி எழுப்பியது, குறிப்பாக பேரறிவாளன் விடுதலின் பொழுது கேள்வி எழுப்பியது. உங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. உங்களுக்கு அதிகாரமே இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏன் அதை குடியரசுகளுக்கு அனுப்புனீங்க? இது போன்ற நிறைய கேள்விகள் அப்போ கேட்டிருந்தாங்க. இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, இந்த 20 மசோதாக்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி மற்ற மசோதாக்களை விடுங்க, இப்போ நீட்டு போன்றவற்றில் பொலிட்டிக்கலாக பாஜகவிற்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு பார்வை இருக்குது, திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்குது. அப்போ ஆளுநர் ஒன்றிய அரசினுடைய பார்வையில் தான் செயல்படுவார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று, அதை கூட விட்டுருங்க. ஆனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு மசோதா, அதை நிறைவேற்றி அதை சட்டமாக்கி அனுப்புகிறாங்க, அதன் மீது கூட ஆளுநர் முடிவெடுக்கலை. அப்போ இதன் மீதெல்லாம் முடிவெடுப்பதற்கு கூட ஆளுநருக்கு என்ன சிக்கல்? இதை தடை செய்யலாமே, அதில் நிறைய தற்கொலைகள் இருக்குதே அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது, ஆளுநர் ஒன்று திருப்பி அனுப்புங்க அல்லது அதை அக்செப்ட் பண்ணுங்க, ஒன்றிய அரசுக்கு அனுப்பக்கூடிய ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க, எதுவுமே செய்யாம அது அப்படியே வச்சிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது சரியா? அதாவது நிச்சயமாக ஆளுநருக்குடைய நம்ம வந்து ஆளுநர் வந்து நான் சொன்னதை உடனே பண்ணணும், அது வந்து நம்ம அந்த ஏன் அந்த ஒரு மனப்பான்மையில இருக்கும், நாங்க சொல்றதை நீ பண்ணணும், அதை விட்டா உனக்கு வேற வேலையும் இல்ல. சொல்லிட்டே குறிக்கிறேன் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் போஸ்ட் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார் அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்திலேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு கோப்பு, வருட கணக்கு அந்த கோப்பு அப்படியே வச்சிருக்காங்க, மாச கணக்கா வச்சிருக்காங்க, அந்த கோப்பின் மீது எந்த முடிவும் எடுக்கல, அந்த கோப்பை அடுத்த டேபிளுக்கு நகர்த்தணும், ஒரு டேபிள்ல முடிச்சு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ஒரு கவர்மெண்ட்ல, அவர் அப்படியே வச்சிருக்கார், ஒரு டேபிள் அந்த கோப்பு தேங்கி போச்சு, அவர் அதை வந்து ஒன்று கொறி போட்டு திருப்பி அனுப்பணும் அல்லது பாஸ் பண்ணணும், எதுவுமே செய்யாமல் ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா நம்ம கோவப்படுவோம். அரசிடம் வருமானம் வாங்கி கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் எதுக்கு அந்த ஃபைல் எவ்வளோ நாள் டிலே பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆளுநருக்கு அதே தானே, மாநில அரசினுடைய மாநில மக்களுடைய வருவாயில் அவர் ஊதியம் பெறுகிறார், அவருடைய செலவினங்கள் பார்க்கப்படுகிறது, மாநில அரசு ஒரு கோப்பை கொடுக்குது, நீங்கள் திருப்பி அனுப்புங்க, மாநில அரசுக்கே திருப்பி அனுப்புங்க அல்லது ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க அல்லது அதில் கொறி போட்டு கேளுங்க, எதுவுமே செய்யாமல் வச்சிருக்கிறது என்ன நியாயம்? 60 காலம் எல்லா கவர்மெண்ட்டும் இருந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஏன் இந்த கவர்னருக்கான பவரை
இந்த ஏஎஸ்ஏபி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இல்ல ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க எல்லாம் ஏன் நிர்ணயிக்கல? 60 ஆண்டு காலம் இந்த கவர்னருக்கான பவரை அப்படியே இருந்த பவரை அப்போதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற போது பயன்படுத்தி ஒத்துக்கிறீங்க. அதாவது ஆளுநர் செய்வது தவறுதான். கடந்த காலத்தில் அந்த தவறுகள் சரி செய்யப்படவில்லை, எனவே எந்த ஆளுநரும் அந்த தவறை தொடர்கிறார். கடந்த காலத்தில் இந்த தவறுகள் சரி செய்யப்படவில்லை, இந்த காலத்தில் அந்த தவறுகள் தொடர்கிறது ஒத்துக்கிறீங்க? அப்போ ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க, இல்ல ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க, அந்த ஃபைல எந்த முடிவும் எடுக்காம அப்படியே வச்சிருக்கிறோம், நம்ம திறந்து கூட பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்ம வேலையா? அதுதானே நான் திருப்பியும் கேட்கறேன் சார், நீங்க அதை ஏத்துக்கணும்னே கிடையாது. நான் வந்து ஆன்லைன் ரம்மி சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆளுநர் ஆன்லைன் ரம்மி மசோதாவை நிராகரிச்சு மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பட்டும். எதுவுமே செய்யாம வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் மாநில மக்களினுடைய வரி வருவாயில் அவர் ஊதியம் பெறுகிறாரா? சந்தில், நிச்சயமா உங்களுக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும், எவ்வளவு கம்யூனிகேஷன் பின்னாடி கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் எவ்வளவு கம்யூனிகேஷன் போயிருக்குன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவர் ஃபைல பிரிக்கவே இல்லைன்னு நம்ம இங்க உட்கார்ந்து சொல்றோம். அவர் என்னென்ன மாதிரியான கிளாரிபிகேஷன்ஸ் கவர்மெண்ட் சில விஷயத்தை ஓபனா சொல்ல முடியாது, சில விஷயத்தை வித்இன் கவர்னர் அண்ட் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் போயிருக்கலாம். இல்ல கவர்மெண்ட் தரப்புல எதுவுமே சொல்லல, அதனால சொல்றேன் அரசு சொன்ன வாதம் தான். நான் திருப்பி சொல்றேன், திரு ரகுபதி அவர்கள் சமீபத்தில் சொன்னார், 2-3 நாட்களுக்கு முன்பாக சொன்னார், 20 மசோதாக்களின் மீது எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் அப்படியே வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்கிறேன், முரணாக வந்து பேசும் போது இவங்க எதை சொன்னாலும் எதை நம்புறது நமக்கும் தெரியல மாநில அரசு உடனே சொல்லிடுச்சு, மாநில அரசு இன்னும் சொல்ல போனா மாநில அரசு சொல்வதற்கு முன்பாகவே ஆளுநர் மாளிகை சொல்லிச்சு, நாங்க நீட்டு மசோதா திருப்பி அனுப்பிட்டோம்னு. நான் அப்படி கூட வரேன், மாநில அரசு கூட சொல்லல, நீட்டு மசோதாவை நாங்கள் விளக்கம் கேட்டு இதுல வந்து இதனால கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்புன்னு நான் திருப்பி அனுப்பிட்டேன்னு ஆளுநர் மாளிகை தான் முதல்ல செய்தி குறிப்பு வெளியிடல் அப்படிங்கறதான் கேள்வி. வெல்கம் பேக் டு யூ. மத்தம் விருந்தினுடைய முதல் பாரு, நான் க
முடிவு எடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் அதுக்கு முற்றிலும் முரணான ஒரு முடிவு எடுத்தால் அல்லது ஒன்றிய அரசுடைய எல்லா நடவடிக்கைக்கும் குடியரசுத் தலைவர் முட்டுக்கட்டை போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல முறை எழுப்பினாங்க. இப்போ இந்த இங்கே இந்த விவகாரத்திலும் கூட தமிழ்நாடு ஆளுநர் சிக்கலிலும் கூட மாநில அரசினுடைய எல்லா முடிவுகளுக்குள்ளும் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே அவர் நடத்துகிறாரு அல்லது நடத்த முயற்சிக்கிறார் விரும்புகிறார், அது வந்து சரியான ஒன்று அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு வைக்கக்கூடிய வாதம். இப்போ ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்துறது சரியா? அரசிட்ட ஒரு இன்னும் சொல்லப்போனால் தனக்கு தெரியாத அல்லது தவறான தகவல்களை அவர் பொது வெளியில் பகிர்கிறார். இப்போ நீங்களும் நானுமே பகிர்ந்தாலே அது ஏன்னா ஒரு லைவில் இருக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஒரு டிவியில் பேசுகிறீங்க, நான் ஒரு நெறியாளர், இப்படி எல்லாருக்கும் உங்கள் ஒரு பொறுப்பு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் தலித்துகளினுடைய அந்த உயர்கல்வியில் அவர்களுக்கான பர்சன்டேஜ் வந்து 13% சொல்லிட்டார். ஆனால் அது அப்படி அல்ல, அது 30% அதிகம். அது ஆதாரங்களும் எடுத்து சட்டப்பேரவையில் டாக்டர் எழிலன் வைக்கிறார். அப்போது ஒரு ஒரு அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை செய்ய வேண்டிய ஒரு எதிர்கட்சி வேலையை வந்து ஆளுநர் செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. இல்லை, ஆளுநர் வந்து அவருடைய ஸ்டேட்டை பற்றி அவர் அக்கறையோட பேசுறதுல திருப்பியும் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டாம். நீங்கள் சொன்னது இப்போ இப்போ நம்ம ரகுபதி சார் லா மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, 11th இந்த மாதம் 11th இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. Mr. Ravi has sought explanation on few of the bills and the government has provided the same. இங்கே மனுஷபுத்திரன் சொன்னார் ஒண்ணுமே கேட்கல. இல்ல எஸ் அதோட நீச்சியா வாசிச்சிருங்க. கவர்னர் ஒண்ணுமே கேட்கலன்னு சொன்னாரு. யூ ஆர் ரைட், அதோட நீச்சியா வாசிச்சிருங்க சார். அவருடைய லா மினிஸ்டர் கவர்னர் என்ன கேட்டிருக்காரு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு சொல்லிருக்காரு. இன்னும் அது ஏன்னா ஒண்ணு கேட்கலன்னு சொன்ன தவறான வாதத்துக்கு என்னுடைய ரிப்ளை. ஓகே சார், ஒரு சின்ன குறிக்கிட்டு சார், அது அவர் பதில் சொல்லிட்டு அவர் தான் பதில் சொல்லணும். பட் அதுலவா ரகுபதி என்ன சொன்னாருன்னா 20 மசோதாக்கள் வந்து பெண்டிங்ல இருக்குதுங்கிறதையும் அதே பேட்டியில சொன்னார்.
மொத்த 20 மசோதாக்களுக்கு மேல நிச்சயமா சொல்றேன் மாற்ற கருத்து இல்ல அதுல சிலவற்றில் கேட்டிருக்கிறார் 20 ல பெண்டிங் இருக்குது அக்டோபர் 17 ஆம் தேதி இந்த ஆன்லைன் ரம்மி பில் பான அக்டோபர் 17 அமைச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு அக்டோபர் நவம்பர் 15லயோ என்னமோ உட்கார்ந்துருக்கோம் ஒரு மாசம் இந்த பில் போய் இன்னொன்னு இதே இந்த ஆன்லைன் ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த ஆர்டினன்ஸை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க அத வந்து நம்ம ஆக்டிங் ஜஸ்டிஸ் டி ராஜாவும் பாரத சக்கரவர்த்தியும் நவம்பர் 16th அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க ஹியரிங்க்கு அதுல அவங்க சொல்றது கான்ஸ்டிடியூஷன் படி என்ட்ரி 34 ஆஃப் லிப்ஸ் 2 ஆஃப் ஷெட்யூல் 7 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் நோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பேன் சச் ஆக்டிவிட்டி நவ இப்போ ஒரு கவர்னர்ன்றது பல விஷயத்தை பார்த்து அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவருடைய ஒப்பீனியனையும் அவரோட அப்ரூவலையோ கொடுக்க முடியும் இப்போ ஒரு இப்ப டைரக்டா ஒரு கேஸ் எடுத்த உடனே ஒரு கோர்ட்டுக்கு ரெண்டு பேர் போயிருக்காங்க அந்த கேஸை வந்து ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருந்தா நம்ம வாதத்துக்கு ரிஜெக்ட் பண்ணிருந்தா நீங்க சொல்ற வாதம் கரெக்ட் அப்போ அதுல ஏதோ ஒரு முதாந்திரம் இருக்குன்றது நவம்பர் 16th அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப உடனே கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கன்னா ஒரு கவர்னர் வந்து ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல இருக்கலான்றது அவர் டிசைட் பண்ணலாம் நீங்க அத அவருடைய விஸ்டம் இருக்கு அவருக்கான லா டீம் இருக்கு சோ அவருக்கான டைமும் இருக்கு ஒரு மாசம் அக்டோபர் 17th போயிருக்கு நம்ம என்னமோ அது 6 மாசம் போச்சு 8 மாசம் போல சோ ஆகையினால அவரோட விஸ்டம்க்கு அதுக்கான மினிமம் டைம் இங்க உட்கார்ந்து நம்ம ஒரு 1000 டிபேட் பண்ணாலும் கவர்னர் பவர் தாங்க நீங்க என்ன வேணா பேசலாங்க கவர்னருக்கு அந்த பவர் இருக்குங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அவ்வளவுதான் இல்ல சுப்ரீம் கோர்ட் தான் போய் தான் சுப்ரீம் கோர்ட் தான் குட்டு வைத்தது உங்களுக்கு அந்த பவர் இல்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லுறீங்களா அதே சுப்ரீம் கோர்ட் தான் வைஸ் சான்சலர்ஸ் ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லுது அந்த குட்டு யார் வாங்குறது அந்த குட்ட மத்திய மாநில அரசாங்கம் வாங்கணுமா வேண்டாமா குஜராத் வாங்கணும் குஜராத்துக்கு அந்த குட்டு ஏன்னா குஜராத்ல தான் வைஸ் சான்சலரா நேரடியாக மாநில அரசு நியமிக்கலாம் குஜராத்துக்கு தனி சட்டம் அம்பேத்கர் குஜராத்துக்கு தனி சட்டம் எழுதினாரா ஏன்னா அங்க வந்து எந்த வைஸ் சான்சலரும் மேக்ஸிமம் தமிழ்நாடு மாதிரி கேஸ்லயோ பெயிலியோ இல்ல மாட்டி இருக்காங்க எஸ் யூ ஆர் ரைட் சாரி யூ ஆர் ரைட் நம்ம சொல்லணும் மாட்டி இருக்காங்க குஜராத் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் குஜராத் அந்த மாதிரி எதுவும் இல்ல நான் எவிடன்ஸ் சொல்ல தரேன் இல்ல நான் எவிடன்ஸ் சொல்ல தரேன் யூ ஆர் ரைட் எங்க மாட்டிக்கிறாங்க இங்க கூட மாட்டினா கூட பரவாயில்ல நீங்க சொன்ன அந்த பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்று சென்றவர்கள் பல பேருடைய கல்வி தகுதியே சரியா இல்லை அவங்களுக்கு எந்த அடிப்படை கல்வி தகுதி இல்லை இவங்க எப்படி இந்த யூனிவர்சிட்டியில் கல்வி தகுதி பெற்று வந்தார்கள் என்று அமெரிக்கா அவங்களுடைய கல்வி தகுதியின்படி அவர்கள் அந்த கல்வி தகுதியை முறையாக பெற்றார்களா இவர்களுக்கு இந்த அடிப்படை கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி இவ்வளவு வேற இப்ப வெளில அனுப்பினான் குஜராத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் குஜராத் பல்கலைக்கழகம் கொடுத்ததின்படியே அவர்கள் சரியா இல்லைன்னு அவன் சொல்றான் அவனுடைய ஸ்கேல வைக்கல குஜராத்தோட ஸ்கேல் படியே அவங்க அதை பூர்த்தி பண்ணலங்கிறான் சார் நான் எப்படி சார் அமெரிக்காக்காரன் சொல்றத நான் ஏன் சார் கேட்கணும் நம்ம நம்மளுடைய நாட்டுல ஏதாவது லீகலா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ இதுல நிச்சயமாக தவறு இருந்தால் நான் அதை எதிர்ப்பேன் என்னமே எனக்கு கிடையாது கரெக்டா வந்துட்டீங்க சார் சுப்ரீம் கோர்ட்டோ உயர் நீதிமன்றமோ தமிழ்நாட்டுல வைஸ் சான்சலர்கள் வந்து தகுதி இல்லாமல் பணத்தின் அடிப்படையில் வந்து இந்த வைஸ் சான்சலர் வந்தாருன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்பு எனக்கு நீங்க மேற்கோள் காட்டியது இந்த விவாதத்துக்குள்ள நான் சொன்னது தகுதியை பத்தி நான் பேசல நீங்க அப்படிதான் நான் சொன்னது ஊழல் நான் ஊழல பத்தி பேசுறேன் ஊழல் தான் சொல்றேன் ஊழல் தான் சொல்றேன் ஊழல் யார் ஊழல் பத்தறது குஜராத்தில் 130 பேருக்கு மேல பாலம் இடிந்து விழுந்து இறந்தாங்க பல கோடி ரூபாய் ஊழல் நான் சொல்றேன் நீங்க அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்க கோயம்புத்தூர்ல கைதானா
சார் நீங்க யோசிப்பா 11 வைஸ் சான்சலர் சார் எய்தர் இன் எய்தர் ஃபேசிங் கேसेस ஆர் தே ஹேவ் பீன் கன்விக்டட் நிரூபிக்கப்பட்டதா நான் கேட்டேன் நிரூபிக்கப்பட்டதா அது தான் கேட்டேன் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களை தாருங்க நான் கேட்டேன் நீங்க இல்ல நீங்க கேஸ் பெட்டிங் செந்தில் எனக்கு நிச்சயமா நீங்க என்ன சொல்ல கனெக்ட் பண்றீங்க வரீங்கன்னு எனக்கு புரியலங்க அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் என்ன ஓகே 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 ஐ நாட் ஏபிள் டு கனெக்ட் யுவர் பாயிண்ட் சரி ஓகே ஓகே ஐ திங்க் குமார் இங்க ஸ்டுடியோல இருக்கிறதுனால அவர் என்னோட பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கானே நான் மேபி அவர்ட்டையும் கூட அந்த ஆன்சரை நான் கேட்கறேன்